அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா April 5. இப்போ டைம் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆக போகுது. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது மேலே ஓப்பன் ஆச்சு 38,750, பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் தான் இறங்குது. இப்போ 38,500 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்துருச்சு அப்படின்றதுனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் சும்மா சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, பார்க்கும்போதே கேண்டில் கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் வந்திருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டே போகையில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் டெய்லி ட்ரேட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு 1 மினிட் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் சைட் ரேலி போனாலும் செகண்ட் கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து ரெக்கவரி கொடுத்து போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டினுடைய ரெக்கவரி அப்படியே மேலே போகுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க. தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் ரேஞ்ச்லேயே தான் ட்ரேடிங் போச்சு, பட் தேர்ட் கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன் சைட் இறங்குது. அந்த 38,500 ரேஞ்சை இவ்வளோ நேரம் பிரேக் அவுட்டே பண்ண முடியாமல் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஸ்ட்ராங்காக இறங்குது மார்க்கெட். இப்போ பாருங்கள் 38,470 ரேஞ்செலாம் வந்திருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் ஆகுது. தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே கண்டினியூஸாக டவுன் சைட் இறங்கினால நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும். அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 38,500 புட் ஆப்ஷன், ஒரு அட் த மணி ஆப்ஷன் மாதிரி. ஸோ 360 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா மேலே 420 வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், இதை பார்த்து உங்களுக்கு ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.